அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் மே மாத ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மே மாதத்தில் சூரியன் மேஷம் ராசியில் பாதி நாட்களும் ரிஷபம் ராசியில் பாதி நாட்களும் சஞ்சரிப்பார். உச்சம் பெற்ற சூரியனின் நகர்வு சில ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் ஆண்டு கோள்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ராகு மிதுனம் ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். சனி குரு மகரத்தில் சஞ்சரிக்கின்றனர். சனியுடன் கூட்டணியில் இருக்கும் செவ்வாய் மாத முற்பகுதியிலே கும்பம் ராசிக்கு மாறுகிறார். இதனால் பலருக்கும் நிம்மதி பெருமூச்சு ஏற்படும். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் என்ன பலன்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை பார்க்கலாம். கிரகங்கள் இந்த மாதம் இடம் மாறுகின்றன. மாத பிற்பகுதியில் சூரியன் ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார். செவ்வாய் கும்பம் ராசிக்கும் மீசம் பெற்றிருக்கும் புதன் மேஷம் ராசிக்கும் ரிஷபம் ராசிக்கும் இடம் மாறுகிறார். சனி வக்ரமடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் இடம் மாற்றங்களினால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்று பார்க்கலாம். வெயிலின் கொடுமையும் கொரோனா தாக்கவும் மக்களை வாட்டி வதைக்கிறது. இந்த பாதிப்பு எப்போது நீங்கும் என்பதே அனைவரின் கேள்வி. மனதளவில் சோர்ந்து போயிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் தன்னம்பிக்கை தரவும் இந்த மே மாத ராசி பலன்களை சொல்கிறோம். மே மாதம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 14 அன்று பெயர்கிறார். மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறுவது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உள்ளது. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரித்தாலும் மே 13 அன்று வக்ரகதி அடைகிறார். குரு மகர ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரித்து மே 14 அன்று வக்ரகதி அடைகிறார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். புதன் 13 கோணத்தில் மேஷ ராசியில் தொடங்கி 30 கோணத்தை ரிஷப ராசியில் கடந்து 9 கோணத்தில் மிதுன ராசியை அடைவார். மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்ப ராசிக்கு மே 5 அன்று பெயர்கிறார். சனி பகவான் குருவுடன் இணைந்த இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் மீசபங்க ராஜயோகம் உண்டாகும். சுக்கிரன் மற்றும் குரு மே 14 அன்று வக்ரகதி அடைகிறார்கள். இந்த தாக்கத்தை இந்த மாதம் நன்கு உணரலாம். செவ்வாய் உச்சத்திலிருந்து மாறி சுக்கிரனை பார்வையிடுவதால் உலகில் இருக்கும் அநேக மக்களுக்கு தங்கள் உறவுகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். கடந்த மாதங்களில் வேலையில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் பிரச்சனை என எல்லாமும் சேர்ந்து கும்மி அடித்தது. இனி அப்படி இல்லை. நீங்க இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சொந்தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரப்போகிறது. கொரோனா அச்சத்தின் பிடியில் சிக்கி இருந்தீர்கள். இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு பயம் அகலும். அதே நேரத்தில் சூரியன் மாத பிற்பகுதியில் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருவது சிறப்பல்ல. வருமானத்திற்கு என்ன செய்வது என்று யோசிப்பீங்க. செவ்வாய் இடப்பெயர்ச்சியால் பிரச்சனைகள் தீரும். உங்க தைரியம் அதிகரிக்கும். வேலை இழப்பு, தொழில் வியாபாரத்தில் முடக்கம் என்று சிக்கல் இருந்து வந்தது. இந்த மாதம் பிரச்சனை தீரும். மாத முற்பகுதியில் உங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு இது சரியில்லாத காலகட்டமாக உள்ளது. கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் இப்போதைக்கு வெளிநாட்டு வேலையை ஒத்துக்கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும். சுப மாற்றங்கள் ஏற்படும். பெண்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் அப்பா வழி உறவினர்கள் மூலம் விரய செலவுகள் வரலாம். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்திருங்க. எச்சரிக்கையாக இருங்க. நீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மனதளவில் சந்தோஷம் அதிகமாகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்க ராசியில் ராசிநாதன் புதன் ஆட்சி பெற்று அமர்கிறார். கூடவே உங்க ராசியில் ராகு இருப்பதால் நல்ல பலம் கிடைக்கும். யோகங்கள் அதிகமாகும். நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்தலாம். பணப்புழக்கம் அதிகமாகும். மாத பிற்பகுதியில் உங்களின் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். கொரோனா பாதிப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் நல்ல முறையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரலாம். நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.
வயது மூத்தவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இந்த மாதம் ராகு காலத்தில் துர்க்கையை நினைத்து விளக்கேற்றி வழிபடுங்க. லட்சுமி கடாட்சம் உண்டு. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பு முனைகள் நிறைந்த மாதம். இந்த மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் 14ஆம் தேதி இரவு 7:22 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்கள் உடல்நிலையிலும் மனநிலையிலும் அக்கறை தேவை. வாழ்க்கையில் பலவித குழப்பங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. பொதுவாக எந்த ஒரு தொழிலிலும் பணியிலும் தெளிவு இல்லாமல் காணப்படுவீர்கள். செலவுகள் அதிகரிக்க கூடும். குழந்தைகளாலும் அதிக செலவு ஏற்படலாம். எனவே கட்டுப்பாடு அவசியம். பணம் தொடர்பான விவகாரங்களில் மற்றவர்களிடம் மனக்கசப்பு ஏற்படலாம். இருப்பினும் இதையெல்லாம் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் பலவீனத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளதால் உடல் நலனிலும் சிறப்பு கவனம் தேவைப்படலாம். ஆயினும் ஆரோக்கியம் படிப்படியாக சீரடையும். எதிரிகளாலும் தொல்லை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. ஆனால் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் தவறான எண்ணங்கள் உங்கள் முயற்சியால் விலகும். தொழில் ரீதியாக நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புனித யாத்திரை பயணங்கள் போக வாய்ப்பு ஏற்படும். பொதுவாக நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமாக இது அமையக்கூடும். இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் வாழ்க்கைக்கு இது சுமாரான மாதமாகும். சிலருக்கு புதிய காதல் தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு உறவு சற்று பாதிக்கப்படலாம். எனினும் உங்கள் சமூக தொடர்புகள் சிறப்பாக அமையும். பொருளாதார சூழ்நிலையில் ஏற்றத்தாழ்வு காணப்படும். எனவே எந்த செயலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்தே செய்யுங்கள். அன்றாட தேவைகளால் வீண் செலவு ஏற்படக்கூடும். ஆதலால் சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். பணிபுரிவோர்களுக்கு செய்கின்ற வேலையில் தடங்கல்களும் உடன் பணிபுரிவோரிடம் மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடும். எனினும் நீங்கள் கடின முயற்சி செய்து உங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்பங்களால் நல்ல அனுபவம் கிடைக்கும். வேலையில் சில முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் இப்பொழுது நல்ல பலன் காண்பது கடினம். சில முயற்சிகளையும் நீங்கள் தள்ளி போட வேண்டியிருக்கலாம். உங்கள் தொழில் கூட்டாளிகள் சில வேலைகள் நிலுவையில் வைத்திருப்பதற்கான சாத்தியம் உள்ளது. எனவே தற்போது செய்ய வேண்டிய முக்கிய பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் செயல்பாடு சுமாராகவே இருக்கக்கூடும். வேலையில் தாமதங்களும் ஏற்படலாம். அவற்றை கண்டு நம்பிக்கை இழந்து விடாமல் உங்கள் முயற்சிகளை தொடர்வது நன்மை தரும். நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நீங்கள் திட்டமிடுவதும் நல்லது. இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். எனினும் உடல் நலனில் முழு அக்கறை தேவை. வாதம் மற்றும் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களால் சிலர் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. நல்ல ஓய்வும் போதுமான தூக்கமும் உடலுக்கு நலம் விளைவிக்கும். மிதுன ராசி மாணவர்கள் படிப்பதற்கும் நல்ல கல்வி அனுபவம் பெறுவதற்கும் இது சரியான நேரம் எனலாம். திறந்த மனதுடன் கூடிய உங்கள் அணுகுமுறை உங்கள் தனிப்பட்ட திறமைகளையும் நற்பெயரையும் மேம்படுத்த உதவும். உங்கள் செயல்திறனால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். சூரியன் உங்கள் ராசியின் 11 மற்றும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது 15 வரை சிறப்பாக உள்ளது. புதன் உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டிலும் 1ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு சிறப்பாக இல்லை. சுக்கிரன் உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து பின்னர் வக்கரகதி அடைவதால் உங்கள் உறவுகளுடன் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ராகு உங்கள் ஜென்ம ராசியிலும் கேது களத்திர ஸ்தானத்திலும் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை தரக்கூடும். குரு மற்றும் சனி பகவான் இணைந்து உங்கள் ராசியின் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியை பல மடங்கு பாதிக்கக்கூடும். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் உங்கள் பதற்றத்தையும் கோபத்தையும் அதிகரிக்கக்கூடும். உங்கள் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு அதிக பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிரான சதிகளும் நடக்கக்கூடும். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் அவமானப்படக்கூடிய சூழல் உண்டாகலாம். எதிர்பாரா விதமாக உங்களுக்கு இது மற்றும் ஒரு மோசமான மாதமாக கூடும். அஷ்டம சனி மற்றும் அஷ்டம குருவின் உண்மையான தாக்கத்தை நீங்கள் உணர்வீர்கள். இதனால் உங்கள் உடல் நலம் பெரிதும் பாதிக்கக்கூடும். உங்கள் உடல் மற்றும் மனம் எதிர்மறை சக்திகளால் பாதிக்கக்கூடும். அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது ஏற்ற நேரமில்லை. மருத்துவர் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை கண்டறிய முடியாமல் இருக்கலாம். உங்களுக்கு சரியான மருந்து கிடைக்காமல் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும். உங்கள் மனைவி கணவனின் உடல்நலம் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கக்கூடும். இதனால் உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்களுக்கு
போதிய மருத்துவ காப்பீடு எடுத்துக் கொள்வது அவசியம். சிவனை வணங்கி தியானம் செய்து வந்தால் சற்று நல்ல நிலை ஏற்படும். ஹனுமன் சலிச மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். அடுத்த 6 முதல் 8 வாரங்களுக்கு பின் June 18 முதல் உங்களுக்கு சில நிவாரணங்கள் கிடைக்கும். இந்த மாதம் மாணவர்களுக்கு எந்த நிவாரணமும் இருக்காது. இது உங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் பரீட்சை எழுத இருந்தால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்யும் தவறால் நீங்கள் தண்டிக்கப்படலாம். கடந்த பரீட்சைகளை நீங்கள் நன்கு எழுதியிருந்தாலும் உங்கள் மதிப்பெண்கள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் விளையாட்டில் இருந்தால் அதிக அரசியலை சந்திக்க நேரிடலாம். உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். நீங்கள் விளையாட்டில் பங்கு பெற்றாலும் May 3 வாக்கில் உங்களுக்கு காயங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் உங்கள் மன நிம்மதி பாதிக்கக்கூடும். ஒரு நல்ல ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த கடினமான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். அஷ்டம சனி மற்றும் அஷ்டம குருவின் தாக்கம் இந்த மாதம் அதிக அளவு இருக்கும். நீங்கள் அடுத்த 8 வாரங்களுக்கு அதாவது June 30 வரை கடுமையான சோதனை காலத்தில் இருப்பீர்கள். இந்த மே மாதத்தில் மிதுனராசி நேர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிருங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருங்கள். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமன் சலிசம் கேட்பதால் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்வது நல்லது. இந்த மே மாதத்தில் மிதுனராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் May 7, 8, 15, 16, 17, 20, 21, 22. சந்திராஷ்டம நாட்கள் May 9, 10, 13, 14, 23, 24. என்ன நேர்களே, உங்கள் ராசிக்கான மே மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்க தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.